எல்லாருக்கும் வணக்கம். இந்த சபையில் வந்து கொண்டு சேர்த்த பிரபஞ்ச சக்திகளுக்கும் போக சித்தாந்த சபைக்கும் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். நான் ரொம்ப மைண்டடாக ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஆனால் இந்த சேனலை பார்க்கும்போது எனக்குள்ளேயேவும் அவர் ஐயா சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விதமும் ஒரு அதாவது படிக்க தெரியாதவங்க கூட சீக்கிரம் புரிஞ்சுக்கிற தன்மை இருந்துச்சு. அது ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி எனக்கு ரொம்ப என்னாலே சொல்ல முடியலாத, ஆனால் நான் உணர்ந்தேன், ரொம்ப தூரத்துக்கு உணர்ந்தேன். நான் இங்கே வந்து என்னை வந்து இங்கே சேர்த்ததுக்கும் போகர் சித்தாந்த சபைக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் குரு ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். குருவே சரணம். பஞ்சபூத ரகசியம், பஞ்சாட்சர பிரயோகம். நம சிவய அப்படிங்கிறது பஞ்ச அட்சர மந்திரம், அதாவது ஐந்து எழுத்துக்களாக கொண்ட ஒரு மந்திரம் நம சிவய அப்படிங்கிறது. இந்த மந்திரம் சிவனுக்கானது அப்படிங்கிறது சொல்கிறது உண்டு. நமச்சிவாய மந்திரம் தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம சபை அடிக்கடி சொல்லும் நம சிவய அப்படிங்கிறது மந்திரம் கிடையாது, அது ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு பின்னால் உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய, வாழ்க்கையே ஜெயிக்கக்கூடிய, கேட்டதை கிடைக்கக்கூடிய, அஷ்டமா சித்துக்களும் விளையாடக்கூடிய, என்ன வேணாலும் சொல்லலாம், அத்தனை ரகசியங்களையுமே புதைச்சி வைக்கப்பட்டுள்ள ஒரு மாபெரும் சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாட்சரத்தை வெறும் மந்திரம் அப்படின்னு நினச்சி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயின்னு சொன்னால் நேரம்தான் வீணாகும். ஆனால் பஞ்சாட்சரத்தின் பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உலகையே வெல்லலாம், ஆளலாம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நம சிவய, நா என்பது மண்பூதம், மா என்பது நீர்பூதம், சி என்பது நெருப்பு பூதம், வா என்பது காற்று பூதம், யா என்பது ஆகாய பூதம். ஐந்து எழுத்துக்களுமே ஐந்து பூதங்களை அங்கு அடையாளப்படுத்துது. அந்த ஐந்து பூதங்களின் துணையோடு உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது அத்தனையும் சாதிச்சிக்க முடியுங்கிற ரகசியத்தை சித்தர்கள் அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க. நாம் அடிக்கடி சொல்லுவோம் பஞ்ச அட்சரம் என்பது சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சூத்திரன்னு சொன்னீங்க, அது எப்படின்னு சொல்லலையே, எப்படின்னு சொல்லலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த நபர்களுக்காக வேண்டி ஐந்து அட்சரங்களை நம சிவய என்ற ஒரு சூத்திரத்தை மட்டும் நாம் எடுக்கிறோம். அஞ்சு அட்சரத்தை எப்படி வேணாலும் மாற்றி போட முடியும். நம சிவய சிவய நம வய நம சிய நம சிவ, இது போல் அட்சரங்களை எப்படி வேணாலும் மாற்றி போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல பஞ்சபூதங்களை தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற விதத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அதில் ஸ்தூல பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய இல்லறத்தில் இருப்பவர்களுக்கான அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூத்திரம் அடங்கிய ஒரு சூத்திரம் என்னென்னா நம சிவய. இதை எப்படி பிரயோகம் பண்ணுறது, இதை எப்படி பயன்படுத்திக்கிறது, அந்த ரகசியத்தை எல்லோருக்கும் நம் சபை ஆன்லைன் வழியாக ஒரு நாள் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன டார்கெட் உங்களுக்கு, என்ன வேண்டுதல் இருக்குது, என்ன கேள்வி இருக்குது, எல்லாரும் இதை பயன்படுத்த முடியும். எப்போ? அதாவது 31/10/2021 இந்த மாதம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நாள் இந்த வகுப்பின் மூலமாக இந்த பஞ்ச அட்சரத்தை, பஞ்ச பூதங்களை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு காரியங்களில் வெற்றி பெறுவது அப்படிங்கிற சூத்திரத்தை அன்னைக்கு நாம் கற்றுக் கொடுக்க போகிறோம். எந்த வழியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூம் அப்படிங்கிற மீட்டிங் ஆப் வழியாக நடக்க போகுது. அதுக்கான லிங்க் ஏதாவது இருக்குதா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை நாம் கொடுக்குறோம். அந்த லிங்க்கை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் கலந்துக்கோங்க. பஞ்சாட்சரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிற அத்தனையும் அன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம். டைம், டேட்டு, அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இனிமே என்ன வேணும் உங்களுக்கு அத்தனை கேளுங்க. இயற்கை உங்களுக்கு தர தயாராக இருக்குது, சூத்திரத்தை நாம் தர தயாராக இருக்கும். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள். இது ஒரு நல்ல சேவையை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. நற்பவி நற்பவி நற்பவி. குருவே சரணம்.